வெல்கம் டு ராஜேஷ் எஸ்டேட் சார். தேங்க் யூ. நீங்க தான் மேனேஜர் ரகுராமா? எஸ் சார். என் பேரு கோவிந்தன் சார். டேய் கோவிந்தா, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க சார். இது ஆபீஸ் ரூம். ஓ, ஐ சீ, வெரி நைஸ். மேல பெட்ரூம் இருக்கு சார். குட் சார். நைட் டின்னருக்கு தந்தூரி ஐட்டம் ஆர் சைனீஸ் டிஷ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா? நோ நோ மிஸ்டர் அகரம், ஐ டோன்ட் லைக் சச் ஃபுட். எனக்கு நல்ல தமிழ்நாட்டு சாப்பாடை ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் எஸ்டேட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூம்க்கு வாங்க. ஓகே ஓகே சார். பை தி வே, ஒவ்வொரு நாளும் சுப்ரபாதம் கேட்காம நான் எழுந்திருக்கிறது இல்லை. ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் சார். தினமும் நாள் தவறாம நான் பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன்.
என் பூஜையை ஏத்துக்கிட்டு நீ தேவி ரூபத்துல வரலனா கூட நாக ரூபத்திலாவது எனக்கு தரிசனம் தரக்கூடாதாமா? பாம்பு டான்ஸ் ஆடின பொண்ணு தானே? ஆமா யசுமா, மேனேஜர் ஐயா எங்களை பத்தி சொல்லீங்களா? இந்த எஸ்டேட் பங்களா கட்டினப்பல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாரும் இங்கதான் வேலை பாக்குறேன் யசுமா. அப்போ ரோட்ல எதுக்காக டான்ஸ் ஆடுறா? அது அது எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி. இங்க வேலை இருக்கும் போது வேலை செய்வோம், வேலை இல்லாத சமயத்துல வித்த கட்ட போவோம். சாப்பாட்டுக்கு வேணா இல்லைங்களா யசுமா? குட், வெரி குட். கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பார்த்து வாழ்க்கை நடத்துறல, தப்பே இல்ல. பைதவே, உன் பேரு? நாகம்மா யசுமா. நாகம்மா, உன் வீடு பக்கத்துல இருக்கா? இவ்வளவு சீக்கிரத்துல வேலைக்கு வந்து? இல்ல யசுமா, கொஞ்சம் தூரம் தான். ஆனா நான் எப்பவும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிருவேன். முதல்ல நாகத்தம்மா தெய்வத்தோட கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். அந்த நாகதேவத கோயில் கதையை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். அந்த நாகதேவதைய பூஜை செஞ்சா என்ன வேண்டிக்கலாம் அது நமக்கு கிடைக்கும். எங்க நாகத்தம்மா தாய் மகத்துவம் அவ்வளவு சிறப்பானது யசுமா. ஓ, ஐ see. நான் கண்டிப்பா அந்த கோயில பாக்கணுமே. எங்க நாகத்தம்மனை தரிசனம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யசுமா. ஒவ்வொன்னு ஜெயமாகணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதோ தெரியுதே, உயரமா ஒரு கல் தூண். அங்கிருந்து லெப்ட் சைடுல 1000 ஏக்கர் வரைக்கும் நம்ம எஸ்டேட். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு சார். இடைஞ்சலா? என்னது? நம்மோட 1000 ஏக்கர் லேண்டுக்கு மத்தியில
வேற ஒருத்தரோட 500 ஏக்கர் நிலம் இங்க இடஞ்சல இருக்கு சார். ரகுராம் சார், உங்க ஸ்டேட்மென்ட் படி பார்த்தா அந்த 500 ஏக்கர் லேண்ட் நம்ம எஸ்டேட்ட ரெண்டு துண்டாக்குது இல்லையா? ஆமா. அப்படினா நம்ம எஸ்டேட்ட டெவலப் பண்றதுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்ல தம்பி, அந்த எஸ்டேட் ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்தான். சந்திரநாத்னே பெரிய பிசினஸ் மேக்னட். ஆ, தென் வில் டு ஒன் திங். உடனே அந்த சந்திரநாத்தை சந்திக்க பாருங்க. அவங்களோட எஸ்டேட்டையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி நானும் டாடி கிட்ட கன்சல்ட் பண்றேன். ரைட் சார், நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிரணும். ரகுராம் சார், சார் நம்ம எஸ்டேட்டை க்ளீன் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வேண்டியிருக்குமே, அவ்வளவு பேர் கிடைப்பாங்களா? அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எவ்வளவு பேர் வேணாலும் கிடைப்பாங்க. ஒரு தகுதி வேணும், இதோட அருமை தெரியுமா உனக்கு? என்னையா பெரிய சேர், நாலு கொடை கம்பியை வளைச்சு புதுசா ஒரு துணியில டைரக்டர் எழுதி தொங்க விட்டா டைரக்டர் சேர் ஆயிருமா? ஐயோ, இந்த மாதிரி சேர்ல என்ன மாதிரி பிறவி மேதைகள், கற்பனை திறமை இதெல்லாம் உன்ன சேர்ந்தவனா இதுல உட்கார்ந்து டைரக்டர் ஆக முடியும்? நீ கற்பனை குதிரையில போய்கிட்டு இருக்கும் போது பாதியில காலை வாரிட்டிய. சரி, போய் அந்த பொண்ணை கூட்டு வா. இதோ பார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், மரியாதையா பேசு. என்ன தப்பா சொல்லிட்டேன்? போய் ஹீரோயின் அம்மாவை கூட்டு வாயா. ஹீரோயின் அம்மாவா? அப்படியே அந்த பொண்ணை ஹீரோ புடவையில வர வச்சு வித்தியாசம் இருக்கிறதுக்காக ரிவர்சல் நடக்க வச்சு எல்லாரும் வலிக்கு விழுந்தா வலிக்கு விழுந்தவள் டைட்டில் ஸ்டார்ட் பண்றோம். என்ன அது, ஹீரோயின கூட்டு வரணும்னா கிழவிய கூட்டு வந்திருக்க? நம்ம என்ன அவ்வையார் படமா எடுக்கிறோம்? நீங்க தானே ஹீரோயினோட அம்மா கூட்டு வர சொன்னீங்க. ஃபீல்டுல இருக்கிற பொண்ணுங்களை நாம அம்மானு கூப்பிடுறதும் நம்ம அவங்க அண்ணன்னு கூப்பிடுறதும் இண்டஸ்ட்ரியுடைய வழக்கம். இது கூட தெரியாம நீ என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஹீரோவே எப்படியும் கூப்பிடலாம், ஆம்பளையா முக்கிய போய் கூட்டு வாயா. ஆமா வா, ஒவ்வொன்னா விளக்கி விளக்கி சொல்ல வேண்டியது. சார் இங்க வாங்க. அலைமோதும் அசிஸ்டன்ட் டைரக்டரே திரும்பிப்பார் பாப்பா. யோ, சூப்பரா இருக்கியா. ஆஹா, 3 வயசுல பொண்ணு டிரெஸ்ஸோட கூட்டி வந்திருக்கேன். யோ, எங்கயா புடிச்ச? இது குரூப் டான்சரா ஒரியா படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தது, தமிழுக்கு வரியான குபீர்னு பாஞ்சிருச்சு பாப்பா. இதுக்கு முன்னாடி நீ கேமராவை ஃபேஸ் பண்ணிருக்கியா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்த நின்னுக்கு சார். அது இல்லமா, சினிமா கேமரா முன்னாடி நடிச்சிருக்கியா? என்ன படம்? பசிக்கடியும் தியான காலம், மலச்சிக்கலும் மலவால பழமும், ஏதாகுடமான உரம் ஏச்சு நோயும். ஆரம்பமே நறுமணமா இருக்கே, உனக்கு திருமணம் ஆயிருச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆக்கலே சார். தேவையில்ல, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல மஞ்ச கயிறு ஏறினா போதும். இந்த அச்சர பாக்க ஐயா கண்ணு மைனே.
டெஃபினட்டா உன்ன முன்னு கொண்டு வர்றான். அதோ பார் வானத்து வெண்ணிலா. ஹாய் யூனிட் பாய்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுக்கு என்ன வருவீங்களே? நாம ரெண்டு பேரும் இணைஞ்சி வெண்ணிலவே அச்சரா பாக்கம். சார் யோ அச்சரா பாக்கம் சார், இதுக்கு தான் ராத்திரி உன்ன டிஸ்கஷன்க்கு வரானே என்ன? அறிமுகப்படுத்தும் டயலாக்லாம் ஒட்ட ஒட்ட மனப்பாடம் பண்ணிட்டியா? அதெல்லாம் போன வாரமே இந்தியில எழுதி வச்சு பாடம் பண்ணிருச்சு. அதக்கேந்து வந்த சரக்கா. யோ அச்சா பாக்கம், இந்த படம் மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி செங்குத்தா நின்னடிச்சேன்னு வச்சுக்கோங்க. பாப்பா அப்படியே அள்ளிட்டு போய் மும்பையில பரபரப்பை ஏற்படுத்திடுவேன். நான் போய் ஆங்கிள பிக்ஸ் பண்ணிட்டு வரேன், நீ பாப்பாவுக்கு டயலாக் சொல்லி கொடு. ஓகே சார். எந்த டயலாக்? ஒன்லி டயலாக், நோ ஆக்ஷன். சரி சார், டயலாக் இஸ் தி டயலாக். யார பத்தி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். அதனால நீ எந்த வச்சனையா அச்சறமா சரியா சார் போங்க சார். சார் ஒரு பேச்சுக்காக சொன்னேன் சார். சார் பத்மினிமா யாரு, எம்என் ராஜம்மா யாரு, விஜயகுமாரிமா யாரு, அட கண்ணம்மா தான் யாரு சார்? அவங்க எல்லாம் லேடிஸ் நினைக்கிறேன். அவங்க பேசுனதெல்லாம் தமிழ் கிடையாது சார். பாப்பா பேசுது தட் இஸ் த ஒரிஜினல் தமிழ் அப்படிங்கற பின்னுது. பாப்பா சாம்பிளுக்கு ரெண்டு வார்த்தை பேசி காட்டு. ஸ்பீக். 10 வருஷம் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த சொல்லி இப்ப வரைக்கும் குடும்பம் தான் நடந்தது. என் கனவும் கண்டு போச்சு, என் கனவும் கண்டு போச்சு. ஏயா இதுக்கு பேரு தமிழா? இதே வாயில ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு. இந்த பாப்பாவை தூத்திக்கிட்டு மும்பையில முன்னேறலான்னு பார்த்தேன், சென்னையிலேயே வச்சு சாகடிக்கிறாரையா. எங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்? சிக்கி குமேனு பயந்து சாப்பாட்டு வேன்லயே வீட்டுக்கு போயிட்டார் சார். சாப்பாடோடயே போயிட்டானா? சார் ஷூட்டிங் என்ன ஆரம்பிக்கிற அதுக்குள்ள பேக்கப் சொல்றீங்களே சார், ஏதாவது கனவு கண்டீங்களா சார்? ஆமாப்பா, தமிழ் சினிமா பத்தி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என்னது? நீ ஒண்ணு செய்யறியா, நம்ம கதையில வர ஹீரோயின ஊமையாக்கிட. எப்படி சார் முடியும்? கதைப்படி நம்ம ஹீரோயின் மைக்க புடிச்சு பாடக்கூடிய பெரிய பாடகி, எப்படி ஊமையாக்க முடியும்? அதனால என்னையா நடிக்கிறவங்கள சொன்ன குரல்ல பாட போறாங்க? இல்ல பி சுசீலாவோ ஜானகியோ சித்ராவோ தானே பாட போறாங்க? ஆமா, ஆனா லாஜிக் இடிக்குமே சார். உன்னை இடிச்ச சாங்ல என்னையா லாஜிக்? ஒரு கட்டு ஏற்காட்ல எடுக்கிறாங்க, ஒரு கட்டு முட்டுக்காட்ல எடுக்கிறாங்க, இன்னொன்னு அரவங்காட்ல எடுக்கிறாங்க. ஒரே சாங்ல 9 டிரெஸ் மாத்துறாங்க. லாஜிக்க பத்தி மாத்திரம் நீ என்கிட்ட பேசாத, மறுபடியும் பேங்க சொல்லிடுவேன். வேணாம் சார். ஐயா டி. நீ என்ற பேரு வீரையா? அவங்க உங்க எஸ்டேட்ல வேலை பாக்குறனுங்க. மேனேஜர் சொன்னாரு. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை. நாகம்மா என்ன திரும்ப வந்துட்ட? யார் இந்த பிள்ளையாண்டான்? நாங்க வேலை பாக்குற எஸ்டேட் ஓனர். நமஸ்காரம் தம்பி. நமஸ்காரம். அம்மன் பேர்ல எத்தனை மந்திரங்கள் இருக்கோ அத்தனை மந்திரத்தையும் சொல்லி எங்க எசமானுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆகட்டும்மா. தம்பி இந்த நாகம்மா சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கோயிலுக்கு நேரம் தவறாம வந்துட்டு இருப்பா, பூஜை செஞ்சுட்டு இருப்பா. மல்லிகைப்பூ மாதிரி மனசு. இந்த கோயிலுக்கு எப்ப வந்தாலும் தனக்காக வேண்டிக்கிறது இல்ல, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவா. இந்த பொண்ணை மனைவி அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. சரி சரி போதும், நித்தங்க குறுக்கலையா. எங்க எசமா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு, அது நல்லபடியா நடக்கணும். சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நாகம்மா.
ब्रह्माय नमः ओम नागदेवताय नमः उकार नगमा वैंडा ऐसे माँ ना निकले उंगले माधुरी परियों का मनडे उकार रेलो के इंगले कार्य कर लिंगे ये द कोरी ले योरे रखना इंगला परियों उंगलो चिन्ना उंगलो ये न के लारो उन्ने दां वेरु पढ़ेंगर दे केवलो नामले येर पढ़ती करो उन्ने कड़सीले जय कर दे उंग मेले मनसे दां इन्हें मने चिरंगे ऐसे माँ उंगले किवलो परिये मने सिर कोने ना नानी की वेल अद सरे कड़वल्टे नी एन्ने वेंडी किटे ना वेरे इन्ने वेंडी के पोरे रुम्बे कारते के निंगे नल्ला रखना ने वेंडी किटे थैंक यू ஓடி போற பாப்பா மனப்பந்தல்ல இருந்து தப்பிச்சு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களை கை எடுத்து கூப்பிடுற தயவு செஞ்சு விட்டுடுங்க அம்மாடி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுறனா வாடி என்ற கல்யாண மாப்பிள என்ற இந்த புடி புடிக்கிற ஏய் கைகள் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா ஏய் தானி விரும்பறியாக்க ஆமாண்டா ரமேஷ் இந்த அண்ணன் மட்டும் இல்லடா என் வாழ்க்கை பாழா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பரவாயில்லை நான் ஊர்ல இல்ல நேரம் பார்த்து இவங்க அப்பா எங்க ரெண்டு பேரியும் பிரிக்க பாத்துட்டாரு அண்ணா உங்க உதவியை விதர்மத்துல மறக்க மாட்டோம் இது பாருங்க ஆசபரத்துல ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா ஆசபரவள கல்யாணம் கட்டிக்க மனசுல தைரியம் இருக்கானே சத்தியமா நீ இந்த பொண்ணை விரும்பறல்ல விரும்பறங்க ஆ அப்படினா உடனே நாகாத்தம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவ கழுத்துல தாலி கட்டு நீங்க சொன்ன மாதிரி சரி வர கும்பற ஜாமி கும்பறணுங்க என்ன ஏதா தகராறா ஒண்ணும் இல்லங்க ஆசைப்பட்ட ரெண்டு பேர் சேரப்படாம குறுக்க வந்த தடி பசங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னேன் அவ்வளவுதானுங்க இந்த பொண்ண மனைவி அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும் அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு ஹலோ டைரக்டர் பங்கர் ஸ்பீக்கிங் இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல இங்க நம்ம குடும்பமே பஞ்சர் ஆயிட்டு இருக்கு
நான் தாங்க உங்க சின்ன வீடு குசுமா பேசுறேன் குசுமாவா எப்படிமா இருக்க நீங்க வீட்டுக்கே வரது இல்ல ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தினம் தினம் ராத்திரி வீட்டுக்கு வராருங்க காத்துல வரானா எதுக்கு நம்ம வீட்டு வாடகை வசூல் பண்ணதாங்க வராரு அப்படியே அவங்கிட்ட சொல்லு படம் ரிலீஸ் ஆன உடனே மொத்த வாடகையும் கொடுத்துறேன் முடிஞ்சா வீட்டையே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு கேப்பீங்க அவன் இப்பவே வெச்சுக்குவேன்னு சொல்றான் வெச்சுக்குறேன்னு சொல்றானா யாரோ ஒண்ணையா சத்தம் இதோட அவன் என்ன கொழுப்பா நாம வாடகை கொடுக்கலனா வீட்ல இருக்க பொருள் எல்லாம் அடக்கி வச்சிட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவானா அப்படியே அடுத்த தடவை வந்தானா அவனை என்ன செல்லுல कांटेक्ट பண்ண சொல்லு மளிகை பில் கட்டவே காசு இல்ல உங்களுக்கு ஏது செல்போன் என்கிட்ட ஏது செல்ல அதான் அதுல कांटेक्ट பண்ண சொன்னேன் நாமளே ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் நாயா பேயா அலையறோம் ஃபேமிலி ப்ராப்ளத்தை போன் மூலமா சொல்றா பாக்ஸ் ஆபீஸ் பல்ராமா வீட்ல ரொம்ப நெருக்கடியான நிலைமை இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானே ராஸ்கல் அவன் வாடகை கேக்குறான்யா ச்சே ரொம்ப அநியாயம் சார் இது நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியரை நீ உடனடியா கூட்டிட்டு வரே நாம படத்தை ஆரம்பிக்கிறோம் சார் சவுகார்பேட் பஜன் லால்ல இருந்து ஐயம்பட்ட ஷேக் ஃபக்ருதீன் வரைக்கும் ஏகப்பட்ட ஃபைனான்சியர் எனக்கு தெரியும் ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க நம்ம கிட்ட மாட்ட மாட்டாங்க மாட்டட்டா என்ன நாட்டுல 1000 இழுச்ச வாயங்க இருக்காங்க அதுல யாராவது ஒரு இழுச்ச வாயனை பார்த்து கம் ஆன் அப்படினு கூட்டி வந்து ஐயா முன்னாடி நிறுத்தலாம் சரி கூட்டி வந்திரலாம் கன்வின்ஸ் கொடு இந்த எட்டனா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போணும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம படத்துக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது என்ன அந்த மாதிரி ஆளா கூட்டிட்டு வா ஓகே ஒரிஜினல் இழுச்ச வாயனோட வர்றோம் இத பாரு 99 லட்சம் ரூபாயோட பார்ட்டி வந்தாலும் நான் திருப்பி அமுச்சிடுவேன் நோ காம்ப்ரமைஸ் ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ் மேட்டர் அம்மா நாகாத்தம்மா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா இங்க இருந்து போயிடுமா நாகம்மா உனக்கு பாம்பு பிடிக்க தெரியாதா ஏன் தெரியாதுமா நல்லா பிடிப்பேன் ஆனா இந்த பாம்போட வேகத்தை பார்த்தா பாம்பு பிடிக்கிறதுல வீரன்னு பேர் வாங்கின என் மாமாவால கூட பிடிக்க முடியாது போல இருக்கு என்ன சொல்ற அதோட கோர பார்வையில ஏதோ அர்த்தமுள்ள பகை இருக்கிற மாதிரியும் அதோட ஆவேச மூச்சில ஏதோ பிரளயத்தை உருவாக்குற பாவத்தை நான் பாக்குறேன் இந்த மாதிரி பாம்பை இதுவரைக்கும் இந்த பகுதியில நான் பார்த்ததே இல்ல ஏசமா உங்களை ஒரு இடத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போவேன் கண்டிப்பா நீங்க வரணும் ஆஹா இந்த மாதிரி கையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல தம்பி அருமையான யோகம் சமீபத்துல நீங்க வெளிநாடெல்லாம் சுத்தி வந்திருக்கணுமே உண்மைதாங்க ஐயா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸையும் சுத்தி பார்த்துட்டேன் தனரேகையில எந்த குறையும் கிடையாது நிச்சயமா கோடீஸ்வரனுக்கு வாரிசு அதிபதியும் கூட உண்மைதானே ஆமா ஆனா என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல தம்பி என்ன சொல்றதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க ஜோசியரே தயக்கமே வேண்டாம் ஆமாங்க ஜோசியரையா சொல்லுங்க விதி இந்த தம்பியோட ஜாதகத்துல விளையாடுதுமா இவர் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு இது பாருங்களேன் நான் சொல்ற மாதிரி சரிங்களா நிச்சயமா சொல்லு இந்த ஜோசியர் இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு ஜாதகம் பாத்திருக்காரு அவர் சொன்ன மாதிரி அப்படியே எல்லாம் நடந்திருக்கு நீங்க நீங்க தீர்க்க ஆயுசோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை அதனால அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க ஏசமா நாகம்மா என்ன சொல்ற ஏதோ ஒரு ஜோசியர் பேச்ச கேட்டு நான் இந்த ஊரை விட்டு போகணுமா எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் இது சத்தியம்
பூமினாளா நிலவு வந்தாளா பௌர்ணமி நாளா நிலவு வந்தாளா அவள தீவிலே படுக்கை விரித்திடும் குழுவும் கூஞ்சலில் கொஞ்சம் இடம் கொடு நீ உன் வலையில விழ வச்சிட்ட இல்ல
இந்த வீரையா கிட்ட மோதனா எவனும் உயிரோட இருக்க முடியாதுரா. ரகுராம் சார். சார், அந்த பக்கத்து லேண்ட் ஓனரோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திரநாத் சார். அவர்கிட்ட பேசி ரேட் ரீசனபிளா இருந்தா பிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே சார். சார், நீங்க ஒரு நிமிஷம் கார்ல உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நாகம்மா, நாகம்மா. என்ன மேனேஜர் ஐயா? ஏம்மா, அந்த வீரியாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது? நேத்துல இருந்து ஆளே கண்ணுல படல. இங்க நிறைய வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போய் உடனே அவனை வர சொல்லு. ஆகட்டும் மேனேஜர் ஐயா, அது கள்ள குடிச்சிட்டு தன்ன மறந்து எங்க விழுந்து கிடக்குதோ, என் அப்பா கிட்ட சொல்லி நாலு சாத்து சாத்தி அனுப்பி வைக்க சொல்றேங்க. சீக்கிரமா அனுப்பு, அங்க ராஜேஷையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை உடுமலைப்பேட்டையில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து டைரக்டர் சங்கர் கிட்ட வழிச்செலவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு உடுமலைப்பேட்டை போய் பழனிக்கு போறதை விட உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி பக்கம் நடந்தே போயிருக்கலாம்ல. நான் பணம் வாங்க வந்தனா? ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன், காவடி இறக்கி வச்சுட்டு ஒரு அப்பு அப்புன பழனில போய் நீங்க விழுவீங்க. என்ன சொல்றீங்க காவடி? என்னையா டைரக்டர் சங்கரை வச்சு நான் சினிமா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். பாக்ஸ் ஆபீஸ் வடிகட்டணமேங்கிறது முகத்துல தெளிவா எழுதி ஒட்டிருக்கான். ஆமா, நம்ம டைரக்டர் சொன்னாரு, கேஷ கோவணத்துக்குள்ள வச்சுக்கிட்டாலே அந்த மாதிரி பார்ட்டியை கொத்திட்டு வானு. அது இவனே தான் அம்மிக்கிறு. எத பார்ட்டிய? ஓகே மிஸ்டர் காவடி, எல்லாரும் வீடு காடு எல்லாம் வித்து படம் எடுத்து கடைசியா காவடி தூக்குவாங்க, அதை விட்டுட்டு நீங்க ஆரம்பத்திலே காவடி தூக்குறீங்களே, இதத்தான் நாங்க சினிமாவில சிம்பாலிசம். இத பார்த்த உடனே தான் நிறைய வந்திருக்கீங்க. டைரக்டர் சங்கர் சார் பிஸியா இருக்கார், அதனால அவருடைய குருநாதர் பங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார், அவரை வச்சு எடுக்கலாமே. பங்கரா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அவர் என்ன தொழில் செய்யறாரு? அவர் ஒரு ஏணி மாதிரி சினிமா உலகத்துல பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர ஏணிப்படியா குனிஞ்சிருக்காரு. அவரு எத்தனை படம் எடுத்திருக்காரு? 1000க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்க. 1000க்குள்ள? ஐயோ கணக்குல வீக்குங்க. அவரும் தான் வீக்கு. என்ன சொல்றீங்க? இது பல வீக்குகள் ஓடுற மாதிரி பல வெள்ளி உலக படங்களை எடுத்தவர். அவர் மட்டும் உங்களுக்கு படம் பண்ணிட்டாரு, நீங்க ஓஹோ. அப்படியா? எனக்கு ஐஸ்வர்யா தான் வேணும். கண்டிப்பா கிடைக்கும். வாங்க வாங்க. இது மகா பயங்கரமான பாம்புங்கோ, பல சாதியை சேர்ந்த நல்ல பாம்பு. இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லைங்கோ. இதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயா, இந்த நல்ல பாம்பு குணம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானதுங்க. இதுக்கு நல்லது செஞ்சுக்கன்னா உயிரை கூட கொடுக்கும்.
துரோகம் செய்ய நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி தானுங்க, உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் காரணம் வச்சு கொண்டு போடும். ஓகே ஓகே, எடுத்துட்டு போ, சீக்கிரம் வெளில எடுத்துட்டு போ, வெளில எடுத்துட்டு போ. சொன்ன வேலைய செய்யல, வா உனக்கு என்ன செய்யற பார். உனக்கு கூட இலக்காரமா போயிட்டா, ஆடு நல்ல ஆடு. ஏ நாகம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அந்த ராஜேஷ் பயல கொத்திட்டு வாடான, உன் அனுப்புறேன். அவன் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆடு ஆடுடா. என்னடா புசுகு, இந்த வீர என்கிட்ட முறைச்சா அவங்கள ஒழிச்சு கட்டிடுவேன். என் பேச்ச கேட்காம போனா ஆறாதாலும் சரி, உண்டில நாக்கிடுவேன், ரத்தம் கேட்க வச்சிருவேன். ஆடுறா நம்பிக்கை ஜோகி, நீ ஆடி ஆடி இங்க ஜாகர வரைக்கு உன்னை விட மாட்டேன், ஊதிக்கிட்டு இருப்ப. ஆடுறா சொல்லுங்க யசுமா, என்ன வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வந்தீங்க? இந்த நாகதேவதைக்கு சக்தி இருக்குன்னு சொன்னல்ல? ஆமா. என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும்ல? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நான் கேக்குற ஒரு வாழ்க்கை அந்த நாகத்தம்மன் எனக்கு தருவாள? கண்டிப்பா. அப்படின்னா என்கிட்ட வா. எதுக்கு? எதுக்குன்னா யசுமா, என்ன இது? மோதிர நாகமா, இது என்னோட அன்பு காணிக்க. நான் ரொம்ப யோசிச்சுதான் இதை கொண்டு வந்தேன், இதை வாங்கிக்க. நம்ம ஆசைகள் நியாயமானதா இருந்தாலும் பெத்தவங்களோட சம்மதத்தையும் வாங்கணும் இல்லையா? நான் எத்தனை வருஷமா கார தொடச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆண்டவன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே, இந்த மாதிரி ஒரு கார் எனக்கு எப்ப கிடைக்கும்? எவ்வளவு நேரம் கார தொடப்ப? சீக்கிரம் ஆகட்டும் ஐயா, ரெடி ஆயிட்டாரு. ரெடி சார், நீங்க தான் லேட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? நமக்கு எஸ்டேட்ட விக்கிறேன்னு சொன்ன சந்திரநாத்தை பார்க்கணும் சார். ஓகே, நெக்ஸ்ட் ரோடு போடுற கான்ட்ராக்டரை மீட் பண்ணோம். லெட்ஸ் கோ. ஹலோ ராஜேந்திரன் சார், நாங்க உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருக்கோம். இவர் சந்திரநாத் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ட், இவர் எங்க ஓனர் ராஜேஷ். வணக்கம். வணக்கம். எங்க ஓனர் உங்களை குடியேற சொன்னார். சரி வாங்க, உங்க காரே எதுக்கு சார்? வாங்க எங்க காரே போலாம், நான் உங்களை திரும்ப டிராப் பண்றேன். ஓகே, ப்ளீஸ் கம். என்னுடைய அசோசியேட் டைரக்டர் அச்சரபாக்கம் ஐயா கண்ணு, உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொன்னா. நீங்க ஏதோ படம் பண்றதா இருக்கீங்களாமே? ஆமாங்க. யார வச்சு படம் பண்றதா இருக்கீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க ரஜினி, அவரை வச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போறேன். ஐயா, அவர் வெளியில படம் நடிக்கிறது இல்லையே. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கிறோம். இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க படம் வெளியில இருந்து வந்தா அவர் ஒத்துக்கிறது இல்லன்னு. சார்,
எனக்காக அவரை கொஞ்சம் அறிவுப்படுத்துங்க சார். சொல்லவா? இதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போகணும். போனேன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? ஒரு 3 மணி நேரம் என்ன விடவே மாட்டாரு. அவருக்கும் உங்களுக்கும் அவ்வளவு நெருக்கமா? வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன் உள்ள விட மாட்டாருன்னு. டேய் என்ன மீறி வந்துருச்சு. எங்க விளையாடாதீங்க, எப்படியாவது அவரை சொல்லி. நான் வேணா போன்ல நேரடியா பேசி பாக்கறேன். பேசுங்க அச்சர பாக்கம். பாய் காபி கொண்டா பா. என்ன காபில குடிக்கிறது இல்லங்க. இங்க பாய் யாரும் கிடையாது. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். ஒரு புது பாட்டி வந்திருக்காரு, அவர் உங்களை வச்சுதான் படம் எடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. அவர்கிட்ட அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க சார். நான் போறேன். என்னது? நீங்க வெளிநாடு போறீங்களா? அங்கே வந்து பட்ட முடிச்சுவா. அந்த தொல்ல சொல்றாரு சார். அவர்கிட்ட அப்படிதான் சொல்லுங்க. அவரும் கூடவே வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயே படத்தை முடிச்சுக்கிறேங்கிறாரு. வேணாமா? ஓஹோ, நீங்க படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்த படத்தை ஒத்துக்கிறேங்கிறீங்களா? அதுக்கு நடுவில் சார் ரொம்ப நேரம் அவர் மாதிரி பேசி காக்க பிடிக்க முடியல சார். ஓஹோ, புதுமங்களை வச்சு அவரை ஒரு படம் எடுக்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு பைனான்சியல் மேல தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளிநாடு போகும்போது வழி அனுப்பினா ஏர்போர்ட்டுக்கு போவேன் இல்ல, அப்ப நீங்களும் கூட வாங்க. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். மேல பறக்கிற ஏரோப்ளேனையும் பார்த்த மாதிரி. ஆமா ஆமா, நான் பிளேன பார்த்ததே இல்ல. அப்ப புது முகங்களை வச்சு படம் எடுக்க நீங்க ரெடியா? இப்பவே ரெடி. யார விட்டது? அப்ப புதுமுகங்களை தேடலாமா? இங்க பாருங்க, புதுமுகங்களை வச்சு படம் எடுங்க. ஆனா கதாநாயகி என்ன விட உயரம் கம்மியா இருக்கணும். நீங்க ஏன் குட்ட பொண்ணா தேடுறீங்க? நான் தானே ஹீரோ. நீங்க ஹீரோவா? என்ன விளையாடுறீங்களா? அப்படி டைரக்ட் கிடையாது. நீங்க தான் ஹீரோன்னு. ஆமா, உங்களை ஹீரோவா வச்சு படம் எடுத்தா ரொம்ப செலவாகுமே. அதான் கொண்டு வந்திருக்கனே. என்ன காவடிய? இல்ல பாருங்க, காவடிக்குள்ள இவ்வளவு கரன்சி? அடேங்க அப்பா, போர்க்ரவுண்ட்ல இந்த கரன்சி கட்டை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல உங்க ஃபேஸ் கட்டை பார்க்கும் போது இந்த சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் டோட்டலி கான். நீங்க தான் நிப்பீங்க. அப்ப நீங்க தான் டைரக்டர். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்ன? பூஜையை போட்டு ஓபன் பண்ணிடலாம். ஆபீஸ் பண்ணிருங்க. மாமா, உனக்கு இஷ்டமான இட்லி கொத்தமல்லி சட்னி? எனக்கு இஷ்டமானதா? யாருக்கிட்ட போய் சொல்ற? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சாப்பிட கொடுத்ததே இப்படி காலையில எட்டி ஒதுக்கிறியே, பைத்தியம் பிடிச்சிட்டு இல்ல காலையில குடிச்சு வந்திருக்கியா? அதனா உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடி. நான் இஷ்டப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் குறுக்கு யார் வந்தாலும் விட மாட்டேன். அப்பா, ஏ வேறையா, என்னடா அதெல்லாம் பாருப்பா. இட்லி சாப்பிட கொடுத்தா காலையில எட்டி ஒதுக்கிறாரு, ஆத்து மேல கோச்சுக்கிட்டு காலை கழுவாம போற மாதிரி எங்கேயோ சண்டை போட்டுட்டு வந்து அந்த கோவத்தை எல்லாம் என் மேல கட்டினா என்ன அர்த்தம்? என்ன தாண்டா நடந்தது உங்ககிட்ட? இதான் ஒரு கெட்ட பழக்கம், எப்ப கோவப்படுறதுனே தெரியாது. இது பாருமாபாவ், நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உன் அபிப்பிராயத்தை சொல்லு, இந்த நாகமாவை எனக்கு நீ எப்ப கட்டி வைக்க போற? அடடா, குதிரை பிறந்த உடனே ஓடுற மாதிரி நீ நினைச்ச உடனே எல்லா வேலையும் நடக்கணும்னா எப்படிடா? இவ பிறந்த அன்னைக்கே முடிவான தானே, உனக்கு தான் நாகமா சொந்தம். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் நான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ண எப்படி? ஏய், என்ன சொல்ற? ஏய் பாத்தியா, பாத்தியா மாமா, இவ என்ன பேச்சு பேசுறான்னு? நான் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறேன் இப்ப அது உனக்கு புரியுது இல்ல? அவ வெள்ள தோலுக்கார, நான் கருப்பு தோல் தானே. அந்த பயலுக்கு இவளுக்கு நெருக்கம் ஆயிடுச்சு. அது ஏன் இஷ்டம்? அத கேக்குறதுக்கு நீ யாரு? யாருன்னா கேக்குற இவன? சின்ன பிள்ளையில இருந்து உன் மேல ஆசையை வளர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாமண்டி, நீ செஞ்சுகிட்டு வர்ற காரியம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஊர்ல ஒவ்வொருத்தரும் கேவலமா பேசுறாங்க, காரி துப்புறாங்க, நீ மூஞ்சல துப்புறாங்க. தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு அளவுக்கு அதிகமான செல்லும் கொடுத்து வளர்த்தேன், என் கண்ணிலேயே மண்ணு தூவிட்டியே. இந்த பார் நாகமா, உனக்கு கடைசியா சொல்றேன், திரும்பவும் காதல் கதல் அவன் பின்னாடி திரிஞ்ச ரெண்டு காலை உடைச்ச அடுப்புல வச்சிருவன் ஜாக்கிரத. பணக்கார பசங்களை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு எச்சலை எறிகிற மாதிரி வீசி எறிஞ்சிருவானுங்க. டேய் வீரையா, நீ ஒண்ணு கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன்.
எவ்வளவுதான்டா குடிச்சிட்டு இருப்பாரு? குடிச்சது போதும்டா, என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லுடா. இன்னைக்கு என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணையணும்னா அந்த பய ராஜேஷ் இந்த உலகத்துல வாழவே கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பய நாளைக்கு சூரியனை பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. இவனுங்களா உன் மாமா அனுப்புறானுங்க, செமத்தி அடி வாங்கிட்டு போறானுங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, குடிங்க. நாகம்மா, எல்லாரும் கடவுள்கிட்ட வரம் கேட்பாங்க, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேக்குறேன். தருவியா? எசம்மா, என்ன பேச்சு இது? நீங்க யாரு? உங்க அந்தஸ்து என்ன? நீங்க என்கிட்ட வரம் கேக்கலாமா? நான் உங்க காலடியில விழுந்து கிடக்குற வேலைக்காரி எசமா. இல்ல நாகம்மா, நீ என்னோட அன்பு தெய்வம், சொல்லு, வரம் கொடுப்பியா? சொல்லுங்க எசமா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இனிமே நீ எப்பவும் என் கண் முன்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுக்கறியா? நீங்க எப்பவும் என் கண் முன்னாடியே இருக்கணும்னு நினைக்கிறவன நீங்க எனக்கு சொல்லணுமா? வார்த்தைய மதிக்காம எவ்வளவு சொல்லி கேட்காம இப்படி வெக்கம் கிட்ட அவங்க கூட சுத்திரிய, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? தேசமா, நீ நினைச்சு என் மனசுல வளர்த்துட்டு இருக்க காதல், காதல் கிட்டலாம் கழுத்து நினைச்சுடுவேன். சரி கொண்டாலும் சரி, அவரை என்னால மறக்க முடியாது. நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற எசமான அடிக்க எல்லோருங்களை அனுப்பின இந்த ஆளு காதலிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. மாமா, இத பத்தி நேத்து கூட சாராய் கடையில ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டானுங்க. பாத்தியா பாத்தியா, இது வரைக்கும் தலை நிமிந்து வாழ்ந்த எனக்கு உன்னால தலைகுனிவா போச்சுடி. ஏய், இவ இனிமே வெளியே போக கூடாது, அந்த கைத்த எடுத்துட்டு வா. இவ யார ஏமாத்த பாக்குறான்? இப்படி எல்லாம் என்ன கட்டி போடுறதுனால மட்டும் என் மனசுல இருக்கிற எண்ணத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. வண்டியில ஏறாத. ஏ, உங்கிட்ட பேசணும்.
என்ன பேசணும்? எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நாகம்மா விஷயத்தை பத்தி எனக்கு இப்பவே இங்கேயே முடிவு தெரியணும். நாகம்மா விஷயத்தை நாகம்மாட்ட போய் கேளு. என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், நாகம்மா எனக்காகவே பிறந்தவ, எனக்காகவே வளர்ந்தவ. இன்னியோட உனக்கு நாகம்மாக்கு இருக்கிற தொடர்பு அறுந்து போகணும். ஏய், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இது அடுத்தவன் பேச்ச கேட்டு அறிந்து போகிற காதல் இல்ல, எங்களுக்கு புனிதமான காதல். ஏய், என் நாகம்மாவை என்னை விட அதிகமா நீ காதலிக்கிறியா? அவ எனக்கு சொந்தண்டா, எனக்கு சொந்தம். ஏய், ஒருவேளை அவ உனக்கு சொந்தம் ஆயிட்டான்னா அவளை கொண்டு போட்டு அவ பணத்துக்கு தாலி கட்டுவேனே தவிர உனக்கு கிடைக்க விட மாட்டான்டா. இது என் சவால். I'm sorry.
சங்கம் ரகசிய பந்தம் தேன்துளி சிந்தும் தேவதை அங்கம் நீ ரொம்ப அழகா இருக்க. இது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. நினைவு நினைவுதான் யசம்மா. போன ஜென்மத்தில இருந்து இந்த ஜென்மம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காகவே தவமிருந்து விரக வேதனையோட இந்த இனிய சந்திப்பதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மை காட் நாகம்மா, நீங்க எப்படி பேசுற? ஆச்சரியமா இருக்கு. உன் பேச்சுல கவிதை பொங்குது. எப்ப கத்துக்கிட்ட? உங்களை பார்த்ததுல இருந்து. நாகம்மா, நீ ராத்திரி சமயத்துல என்ன பார்க்க வந்ததே இல்லையே. பௌர்ணமி நாள்ல பெண்ணிலா வெளிச்சத்துல இணைஞ்சி ஆனந்தம் அடையிறது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் பிடிக்கும். அப்பப்ப இத மறந்துடுறீங்க. அப்கோர்ஸ், பௌர்ணமினா நம்மள மாதிரி காதலர்களுக்கு பிடிக்கும்ல. அங்க பாருங்க, அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? நாகம்மா, உன் கேள்வி எல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பழக்கமான இடம் மாதிரியும், நான் ஏதோ பழசையெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் கேக்குறிய. நான் இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியல? யசம்மா, இந்த குளிர்ச்சியான வெண்ணிலா ஒளியில உங்க அடிப்பினால கிடைக்கிற இன்ப சுகத்துக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி என் கற்ப உங்களை கற்பனை செய்யணும்னு எனக்குள்ள ஒவ்வொரு நொடியும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆபத்தை உங்க அணைப்பால அழிச்சிடுங்க. என்னோட வேதனையை உங்களோட முத்தங்களாலதான் அழிக்க முடியும். என்னோட நீங்க ஐக்கியமாயிடுங்க. என்ன
அதானே பார்த்தேன். உங்க வருமானத்துக்காக நான் வந்து ஆட்டம் போடணும். ஆனா ஏன் சந்தோஷத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னோட சந்தோஷமா? வெக்கமான எல்லாமே நீ யாரோட சுத்திட்டு வருவேன். அத பார்த்து நான் சும்மா இருக்கணும். உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாது. இப்ப எனக்கு மனசு சரியில்லை. நான் எங்கயும் வரல. ஆ நீ ஏன் வர போற? நாங்க போன உடனே இந்த பக்கம் போய் அவங்க ஆட்டம் போடலாம்னு பாக்குறியா? அது மட்டும் இங்க நடக்காது. டேய் வீரையா அந்த பூட்ட எடுத்துட்டு வாடா. இவ எப்படி போறான்னு பாக்குற. டேய் நாமா என் பேச்ச கேளு. என்னது உன் பேச்ச கேக்குறது? நீ போய் வேலைய பாரு. தலையெழுத்துறா. இங்கே கிடந்து சாவு. அதே சென்ட், அதே வாசனை. சோ சைலு வந்திருக்கா போல இருக்கு. சைலு, சைலு, மை டார்லிங் சிஸ்டர், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வேர் இஸ் மை லிட்டில் டார்லிங் சைலஜா? ஐயோ அண்ணா, காது வலிக்குதுனா விடுனா ப்ளீஸ் விடு. ஹவ் ஆர் யூ லிட்டில் மங்கி? ஸ்டேஷன்ல எப்ப வந்த? ஒரு மெசேஜ் கூட கொடுக்காம இப்படி சடனா வந்து நிக்கிற? உனக்கு பிரியா கொடுக்கறதா இப்படி வந்த? நான் இந்தியா வந்து ஒரு வாரம் ஆகுது. நீ எப்படி நா இருக்க? ஐ அம் ஃபைன். எவ்வளவு நாளா சும்மா உன்ன பாத்து. உன்ன பாக்கும்போது நம்ம அம்மா ஞாபகம் தான் வருது. போண்டா, நான் உன் கூட பேச மாட்டேன். அட அந்த அளவு கோமா? நான் என்ன பண்ணேன்? டோன்ட் டச் மீ. நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லனா எல்லாம் மறந்து போயிடுவியா? வாட்? சாரி 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 மை டியர். கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர். நாகம்மா, நாகம்மா, ஏய் ஏய், என்னது என்ன? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இது சந்தோஷம் இல்ல எசம்மா. நான் தப்பு பண்ணிட்டு உங்க பக்கத்துலயே இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த ரெண்டு நாள் உங்களை பார்க்கவே இல்ல. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. என்ன சொல்ற? ரெண்டு நாளா சந்திக்கவே இல்லையா? ஆமா ஏசம்மா, உங்களை சந்திக்க கூடாதுன்னு எங்க அப்பா மாமா ரெண்டு பேரும் என்ன வீட்டுக்குள்ளே போட்டு போட்டுட்டாங்க. வாட்? போட்டு போட்டாங்களா? என்ன நாகம்மா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல எனக்கு பிடிக்க வைக்கிறியா? நீ பௌர்ணமி எனக்கு என்ன செஞ்சுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கேனும், உன்னோட சேர்றதுக்காகவே தவிச்சிட்டு இருக்கேனும், உன்னோட அழகால என்ன என்ன மெய் மறக்க வச்சு என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை சந்திச்சினா? ஆமா, நீ என்ன சந்திச்ச? இல்ல ஏசமா, நீ என்கிட்ட பேசல. நான் பேசல. நாகம்மா நீ போய் சொல்ற. இல்ல ஏசமா. என்ன நீ அந்த மலைக்கு மேல கூட்டிட்டு போற? நான் உங்களை எங்க கூட்டிட்டு போல? நீ என்ன சொல்ற? ஏன் என்ன பைத்தியக்காரனாக்குற? ஐயோ, உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே. என்ன நீ அந்த பாறை கிட்ட கூட்டிட்டு போல? நீ கூட சேர்ந்து போய் போற சொல்லு. இல்ல இல்ல. ஆமா ஆமா ஆமா, வா கூட. பாரு அந்த பாறையை நல்லா பாரு. பௌர்ணமி எனக்கு இங்க கூட்டிட்டு வந்து ஏதாவது ஞாபகம் வருதா நீ கேக்குற? ஏசமா, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததில்ல வந்ததில்ல வந்ததில்ல. ஏய் நாகம்மா, திரும்ப நீ போய் சொல்ற. இன்னும் நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்த. இல்ல இல்ல இல்ல. இதுக்கா நீ இப்படி நடந்து வர்ற? ஏசம்மா, நீங்க ஏன் என்னனமோ பேசுறீங்க? உண்மையிலேயே என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. இங்க நம்ம வரலையா? ஐயோ, ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் தினமும் பூஜை செய்யற நாகத்தம்மன் மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன், நான் இந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஏசம்மா, வரவே இல்ல, வரவே இல்ல. இட்ஸ் ஓகே நாகம்மா, நீ வருத்தப்படாத. நம்ம காதலுக்கு எதிரா யாரோ ஏதோ சதிவுல பின்னிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத.
பொய் சொல்ல மாட்டேன் சுமா என்ன நம்புங்க சத்தியமா இதுவரைக்கும் நான் அந்த இடத்துக்கு வந்ததே இல்ல குழப்பமா இருக்கு நான் கூட நான் பாத்துக்கறேன் இனிமே நாகம்மா மாதிரி சாதாரண கோலத்துல தான் இவரை சந்திக்கணும் மேனேஜர் சார் மேனேஜர் சார் என்னம்மா அண்ணா எங்க காணோம் அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு புரியலமா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ் என்னன்னுமா சொல்றது இப்பெல்லாம் உங்க அண்ணனுக்கு எஸ்டேட் பத்தின கவலையே இல்லமா அப்புறம் என்ன செய்றாரு அவர் நாகமாங்கற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு யார் அந்த நாகமா அவ ஒரு பாம்பாட்டியோட பொண்ணுமா பாம்பாட்டியோட பொண்ணா ஏய் யார் நீ என் பேரு நாகம்மா என்ன செஞ்சிட்டு இருக்க வேலை இருக்கும்போது எஸ்டேட் பங்களாவில வேலை செய்வேன் பாம்பு வித்தை காட்டுறது எங்க தொழில் ஆமா இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க இது கேட்க நீங்க யாரு எஸ்டேட் ஓனர் ராஜேஷ் கிட்ட காதல் நாடகம் ஆடிட்டு வரியே அவருக்கு சொந்தமானவ அவர் வேற நான் வேற இல்ல ஒரே உயிர் அப்படின்னா அந்த ஏசமா என்ன ஏமாத்திட்டாரோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜேஷ ஊமலையில போட்டுக்குவ அவர் யாரு அவரோட பூர்வீகம் என்னன்னு தெரியுமா 50 கோடிக்கு சொந்தக்காரன் பாம்பு வித்த காட்டி பிச்சை எடுக்கிற உனக்கு கோடீஸ்வரனோட காதல் வேண்டி கிடக்குது அம்மா நீங்க அவசரப்படுறீங்க என்ன சொல்ல நான் அவசரப்படுறேனா அவசரப்பட்டது நீ உன் அழகையும் வயசையும் காட்டி அவரை போத நிறுத்துங்க நாங்க கஷ்டப்படுறவங்க தான் உங்களை விட வசதி குறைஞ்சவங்க தான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் மானத்திலையும் மரியாதையிலையும் உங்களை மாதிரி பழக்கார ஜாதியை விட நாங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிடல எங்க அன்ப பத்தி ஏன் கிட்ட கேக்குறத விட யசமா கிட்ட கேட்டா உங்களுக்கு நல்லாவே புரியும் கொஞ்சம் இருங்க அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் எந்த தப்பான சம்பந்தமும் கிடையாது ராஜேஷ் என்னோட அண்ணன் என் பேரு சைலஜா எனக்கு உங்க பழக்கம் எல்லாம் நல்லா தெரியும் ஜஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக அப்படி பேசினேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி மல்லிப்பு மாதிரி உள்ள உங்க மனச ஏதேதோ பேசி நான் புண்படுத்திட்டேன் என்ன மறுபடியும் மன்னிச்சிடுங்க அம்மா நீங்க ஸ்டாப் இட் வாட் லேடி அம்மா வருங்கால குழந்தையால அம்மான்னு கூப்பிட்டா தப்பா நினைக்க மாட்டாங்க உரிமையோட ஏ ஷைலுனு எங்க அண்ணா கூப்பிடுற மாதிரி நீங்களும் கூப்பிடுங்க அது நடந்து விட்டா இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் எப்படி இருக்கே பின்னால நல்லா தான் பண்றீங்க கேமரா முன்னால பண்ணணுமே கதை பண்றேன் கதை பண்றேன் டெக்கு டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே கதை எப்பதான் பண்ண போறீங்க நாங்கெல்லாம் மூளைய செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்க மூளை செலவு பண்றீங்க நான் கொண்டு வந்த காசு தான் செலவழிக்கிறீங்க யாரா இருக்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே செலவு பண்ண முடியும் சரி அதபடியா அன்புவா படம் பாத்தியா ஓ எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்சது தானே மறக்க முடியுமா அந்த படத்தை திரும்பவும் எடுத்தா எடுக்கலாம் ஆனா எம்ஜிஆர் இப்ப இல்லையே அதனா இருக்கனே ஏயா அவர் இல்லங்கற தைரியத்துல யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிடுறதா அந்த வேஷத்தை நாம என்ன என்ன இத பாருங்க நீங்க எந்த வேஷம் பண்ணாலும் சரி தியேட்டர்ல படம் பாக்குறவங்க மட்டும் தான் உங்களை அடிப்பாங்க ஆனா எம்ஜிஆர் வேஷத்தை நீங்க பண்ணீங்க ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை உதவுதான் சரி சரோஜா தேவி வேஷத்துக்கு ஐஸ்வர்யா பண்ணு ஐஸ்வர்யா ராயா அவங்க ரொம்ப கேட்பாங்களே என்னையா இது 2000 ஏக்கர் தென்னை மரம் இருக்கு அதை வீசிட்டு போறேன் இத பாருங்க ஐஸ்வர்யா ராய் கேப்பாங்கன்னு சொன்னேனே அது பணத்தை இல்ல தான் கூட ஆக்ட் பண்ற ஹீரோ லட்சணமா இருக்கணும்னு கேப்பாங்க அதான் இங்க இல்லையே லட்சணம் எதுக்கயா எங்கட லட்சணம் இருக்க நடினா நடிச்சிட்டு போறா நீங்க நடினா நடிக்க மாட்டாங்க டைரக்டர்னா ஆக்ஷன் சொன்னா தான் நடிப்பாங்க ஐஸ்வர்யாக்கு பாம்பைக்கு ஒரு போன் போடு எதுக்கு என் கூட நடிக்கணும் நீ எத்தனை லட்சம் பணம் கேக்குற அப்படின்னு கேப்பேன் நறுக்குன்னு லைனை கட் பண்ணுவாங்க எதுக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியாது இந்தியும் இங்கிலீஷும் தான் தெரியும் அது இங்க தெரியாது இங்க பாரியா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்துல என்ன கதை வரணும் அப்படி இல்லைன்னா ஓட பக்கத்துல கதையை வச்சுட்டு நிறைய பேர் தெரு தெருவா சுத்துறாங்க அவங்கள ஒருத்தனை டேரக்ஷனா போட்டுருவேன் ஜாக்கிரத என்ன இவன் ஒரு வாரத்துல கதை ரெடி ஆகணுங்களா நான் என்ன பண்ணுவேன் இவனுக்கு ஏத்தது டைட்டானிக் கதை தான் ஒரேடியா இவனை முடி கதை ரெடி Oh
வந்துட்டே நாகம்மா. என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? என்னாலயும் இருக்க முடியாதுதான். ஆனா ஆனா சொல்லுங்க இசமா. நேத்தியே முட்டாள்தனத்தால உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். உனக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையே? அந்த மாதிரி பேசாதீங்க இசமா. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் மண்ணை கொடுத்தாலும் அது மல்லிகை பூவா மாறிடும். நமக்குள்ள இருக்கிற இந்த பந்தம் ஜென்ம ஜென்மத்து சொந்தம். நாகம்மா என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே உனக்குள்ள உன் உருவத்துக்குள்ள சொல்ல முடியாத ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பைத்தியக்காரனாக்கிறோம்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாமே எனக்கு குழப்பமா தெரியுது. என்ன விஷயத்துல? உன் விஷயத்துல, உன் நடவடிக்கையில. அது ஏன்? அதாவது அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரியில நீ என்ன சந்திச்சல? சந்திச்சேன். அந்த சுப தினத்தை எப்படி மறந்து போவேன்? அந்த முக்கியமான நிகழ்ச்சிய எத்தனை ஜென்மமானாலும் மறக்க முடியாது. என் ஆசைக்கும் என் லட்சியத்துக்கும் முதல் ஒளி கொடுத்த அந்த பௌர்ணமினால என்னால எப்படி மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி. நீ எல்லாமே விசித்திரமா தோணுது. பௌர்ணமி இன்னைக்கு நாகம்மா நடந்துகிட்ட முறைய என்னால மறக்க முடியல. ஆனா மறுநாள் வந்த நாகம்மா பௌர்ணமி இன்னைக்கு என்ன சந்திக்கவே இல்லைன்னு சாதிச்சா. ஆனா நேத்திக்கு வந்து அன்னைக்கு சந்திச்சத ஒத்துக்கிட்டா. நாகம்மா டபுள் கேம் ஆடுறாளா இல்ல எனக்குதான் மூளை குழம்பிடுச்சா புரியலையே? என்ன கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் நாங்க ரெண்டு ப்ரொடியூசரை கொண்டாந்து கொடுத்தோம், நீங்க ஒண்ணும் தேர்ற மாதிரி தெரியல. இந்த காவடியும் விட்டீங்க, அப்புறம் அண்ணா காவடி தான். அப்புறம் என்ன அண்ணா காவடி? இப்பவே அண்ணா காவடி தான். ஏன் அதே சொல்றேன், திக்கு திக்கு இருக்குது இல்ல. பாரு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணுங்கிறான், இல்ல தானே ஆக்ட் பண்ணுவேங்கிறான், ஐஸ்வர்யா ராய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். இவன் இருக்கிற லட்சணத்துக்கு புது முகமே இவன் கூட நடிக்க ஒத்துக்கிறது கஷ்டம். சார் 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 ப்ரொடியூசர் வர வர்த்தமையா? பணம் போட்ட அவனே பயப்படல, நான் ஏன் பயப்படணும்? என்ன ரெடி பண்ணீங்க? எதையாவது ரெடி பண்ணணும்னு ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டோம். கதை மட்டும் ரெடி பண்ணிருக்க மாட்டீங்களா? வர்ற வழியில எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சார் சின்னதா சொல்லுங்க, பெருசா டெவலப் பண்ணி காட்டுறேன். பேசாம பாம்ப குச்சி பழம். எது பாம்பா? அவங்களுக்கு என்னையா மிஞ்சி
போடுற சைஸ் வேணா கை குட்ட அளவுக்கு இருந்துகிட்டு திக்கு திக்குன்னு இருக்கலாம். ஆனா அதனால வர பிரச்சனைய வாயால சொல்ல முடியாது சார். என்ன எதால சொல்லுவேன்? ஒரு ரெண்டு பக்கத்துக்கு பேப்பர்ல எழுதி காட்டிடுங்க சார். காஸ்டியூம் பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனை. சார் பாம்புக்கு காஸ்டியூமே தேவை இல்ல, அது நிர்வாணமா படம் எடுத்தாலும் யாரும் ஒண்ணு கேட்க முடியாது. அதனால நீங்க பாம்பு வச்சுதான் படம் எடுக்கிறீங்க. சும்மா ரியா, ஆஸ் எ டைரக்டர் இந்த பாம்பு கதை பள்ளி கதை இதையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க அனுப்பி பாம்பு புடிச்சிட்டு வந்துறேன். ஹலோ ஹலோ, நான் தான் குஸ்மா பேசுறேன். குஸ்மா என்னடா கண்ணே? ஆமா, அந்த வாடகை ப்ராப்ளம் என்னாச்சு? ஆ, வாடகை ப்ராப்ளம் செட்டில் ஆயிடுச்சுங்க. செட்டில் ஆயிடுச்சா? வெரி குட். எப்படி? நான் ஹவுஸ் ஓனர் கூட செட்டில் ஆயிட்டேங்க. இப்படிதான் வேறு யாவன் நம்ம கேட்டுருவோமா? இப்போ கடிச்சிங்க. நீ எனக்கு அசிஸ்டன்ட், நான் ஜீனியர். வீரையா இவரா இல்லன்னு கேட்க வேண்டியது நான் தான். வீரையா ஒண்ணு இல்லைங்க, எங்க ஷூட்டிங்க்கு கொஞ்சம் பாம்புங்க தேவைப்படுது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க? அத கேட்க வேண்டியது நான் தான். எங்களுக்கு கொஞ்சம் பாம்பும் தவளைங்களும் தேவை. தவளைங்க இப்ப இல்லைங்க, நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு. அது எனக்கு தெரியும். சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு. ஓகே. வீரையா, வீரையா சார், பழைய டைரக்டர் புது படம் வேற பாம்புங்களை வச்சு, அது கொஞ்சம் பாம்பு வேணும். எத்தனை பாம்பு வேணும் சொல்லு இல்லீங்களா? அஞ்சு பாம்பு வேணும். அஞ்சு பாம்பு வேணும். எப்போ? இன்னைக்குதான். இன்னைக்கு வேணாம். எவ்வளவு தருவேன் உங்களுக்கு? எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எவ்வளவு வேணாம்? 10,000 வேணும். அம்மாடி, 10,000களா? அந்த ரியாக்ஷன் நான் கொடுக்கணும். அம்மா, 10,000களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எடு எடு. பணத்தை வாங்கிட்டு பாம்ப குடுக்கலனா? நம்பிக்கை 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 வேணா. எடு, நீல எடுத்துங்க. இந்த அளவுல வந்தா நம்ம மூளை கெட்டு போயிடும். நீங்க இங்க இருங்க, நான் போய் கொண்டு வரேன். எங்க பணத்தை விட பெரிய பணம் எடுக்கிற பாம்பு வேணா? ஏ வீரையா, இதாண்டா சரியான சந்தர்ப்பம். ஏதாவது பொய்ய சொல்லி உன் மாமனை ஷூட்டிங்க அனுப்பிடு. அப்பதான் நாகம்மா வீட்டுல தனியா இருப்பான். அந்த நேரத்துல அவளை உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஓ ஆசையும் தீர்த்துக்கிறோம். ஒரு பெரிய சினிமா கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்க, ஒரு மாசம் ஷூட்டிங்கா, சீக்கிரம் பாம்பு எடுத்துட்டு புறப்படு. ஐயோ, இவ்வளவு பணத்தை பார்த்த உடனே கையும் ஒண்ணல காலும் ஒண்ணல. காலையில யார் முகத்துல முடிச்சனோ? வணக்கம் ஜாமி. பாம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? அத நான் கேக்கணும். பாம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? நான் கொடுக்கணும். பயப்படாதீங்க சாமி, இது குழந்தை மாதிரி. நீங்க வேணா புடிச்சு பாருங்களா? இந்தாங்க, நீங்க புடிச்சு பாருங்க. ஏய் மர்மவுன, ஜாக்கிரத நாகம்மா, ஜாக்கிரத. யார் கூட ஏன் சண்டை கிண்ட போட்டுறாத. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ பாம்பு பிடிக்க போலாம். என்ன மேல உனக்கு இஷ்டமா?
நீ என்ன விரும்புறீல்ல? இது என்ன மாமா கேள்வி? உன்னை எனக்கு பிடிக்காம போகுமா? ரொம்ப பிடிக்கும். நேசமாவா சொல்ற? இவ்வளவு நாளா உன் மனச தெரிஞ்சுக்காதனால மோர்த்தத்தனமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருந்தாகமா? ஏன் மாமா மன்னிப்புலாம் கேக்குற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நாகம்மா உன் மேல நான் என் உசிரியே வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நாகம்மா. ஆமா, அதனால என்ன கட்டிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது நாகம்மா. உன் கால பிடிச்சு கேக்குறேன். சாயந்திரமே கிளீன் பண்ணிட்டோம். இனி ரோடு போட வேண்டியதான் பாக்கி. தார் ஜல்லி இதுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் கூட கொடுத்தாச்சு. ஐ சி. அம்மா ஷேலு, ரோடு சம்பந்தப்பட்ட பிளான் லேஅவுட்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். ஆஃப் கோர்ஸ், அது அப்புறம் எடுத்துக்கலாம் வச்சுக்கோ. நீ ரகுராம் சார் கூடவே இருந்து ஆக வேண்டியது கவனிச்சுக்கோ. ஓகே ஓகே. நாகமா, நாகமா மேனேஜர் சார்,
பேசுமா? கோமா இருக்கீங்களா? இல்ல குழப்பமா இருக்கேன். ஏன் நான் கேக்குறேன்? முதல்ல நீ உண்மையை சொல்லு. உண்மையிலே நீ நாகமாதானா? உண்மையிலே நீ நாகமாதானா? உண்மையை சொல்லு. நீ நாகமாதானா? எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே நான் உங்களை விரும்புறவா? எவ்வளவோ காலமா உங்க அரவணைப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறவா? உங்களுக்காக எந்த சக்தியையும் எதிர்த்து உங்களையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறவா? ஆமா யசம்மா, என்ன ஆனாலும் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நாம இணைய போறோம். அது யாரு தடுத்தாலும் நடக்கும். அன்னையோட உங்க குழப்பமெல்லாம் தீர போத. அன்னைக்கு ஆனந்த கடல்ல உங்களை மூழ்கடிக்க போறேன். இது நிச்சயம். உடனே படியே போ!
நான்தா உன் தங்கச்சி சைலு. சைலு 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 அண்ணா உனக்கு என்ன ஆச்சுடா? என்ன ஆச்சு? ஆமா எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி நடந்துக்கிறேன்? நான் ஒரு ராட்சத, நான் ஒரு கொடுமைக்காரமா, நான் ஒரு ராட்சத. படி அளக்கிற உங்க கண்ணுல கண்ணீரா? என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணு ஆகல மேனேஜர் சார். என் அண்ணனோட நிலைமை நினைச்சாலே என் நெஞ்சே வெடிச்சிட போல இருக்கு. எவ்வளவு நல்லா இருந்தவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்து எப்படி மாறி போயிட்டாரு? அவரோட அந்த சுறுசுறுப்பு, அந்த சந்தோஷம், அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எங்க அண்ணன் பைத்திய மாடுவாரோட பயமா இருக்கு. வருத்தப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சொல்ல வந்தத தைரியமா என்கிட்ட சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு நாகம்மாவோட காதல் வலையில விழுந்த பிறகு என் அண்ணனுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்சீங்களா? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன்மா. இப்பெல்லாம் அவரு ஏதோ சிந்தனையிலே இருக்காரு. எஸ்டேட் விவகாரத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அட எஸ்டேட் எப்படி போனாலும் அதை பத்தி கவலை இல்ல மேனேஜர் சார். எனக்கு என் அண்ணன் வேணும். மறுபடியும் பழைய அண்ணன் பாக்கணும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்ச உதவிய நான் நிச்சயம் செய்யறேன். அந்த நாகம்மா இருக்காளே, அவ நாகம்மா தானு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நாகம்மா நாகம்மாவா இல்லாம வேற யாரு? அங்கதான் இருக்கு குழப்பமே. இந்த ஊர்ல அந்த ஈஸ்வரம் பொண்ணு நாகம்மா மட்டும் இல்ல, வேற ஒரு நாகம்மாவும் இருக்கா? நிச்சயமா இல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர்ல மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்து ஊர்ல கூட வேற நாகம்மா இல்ல. நோ, நான் என் கண்ணால பார்த்தனே, கண்டிப்பா இன்னொருத்தி இருக்கா. அதான் எப்படின்னு கேக்குறேன். இப்படிதான் என் அண்ணன் கவலைப்பட்டு இருக்காரு. அதாவது எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா அது? ஆவிகள், பேய்கள், பிசாசு, இதுகளை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இந்த விஷயத்தை பத்தி உண்டு இல்லன்னு என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. இங்க யாருக்காவது இது மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்தா மலையூர் யோகிய போய் பாப்பாங்க. மலையூர் யோகியா? அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா. இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல பைரவ மலைன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு மலை கொகையில அவர் தனியா இருக்காரு. அவர் அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவரா? ஆமாமா. அவருக்கு தெய்வ சக்திய பத்தியும் தீய சக்திய பத்தியும் நடந்தது நடக்கிறது நடக்க போறது கூட தெரியும்னு பேசிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம உடனே அவர் போய் பாத்துலாம். எனக்கு புரியுதுமா. இப்ப உங்க அண்ணனுக்கு மனநிலை சரியில்லாம போனதுக்கு காரணமே இந்த ஜென்மத்துல அவர் மானிட பிறவி எடுத்ததுதான். மானிட பிறவி எடுத்திருக்காரா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்க வேற ஜென்மம் இருந்ததா சுவாமி? ஆமாமா, பூர்வ ஜென்மத்துல உங்க அண்ணன் ஒரு பாம்பு, இந்த ஜென்மத்துல உனக்கு சகோதரனா பிறவி எடுத்திருக்கான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 7 ஜென்மம் இருக்குமா. இப்ப உங்க அண்ணன் 5வது ஜென்மத்துல இருக்கான். போன ஜென்மத்துல பாம்பா பிறவி எடுத்த உங்க அண்ணன் தான் விரும்பின பெண் பாம்போட ஒரு பௌர்ணமி நாள்ல ஜோடி சேரவும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும். ஜென்மத்துல விதிவசத்தா இயற்கையின் சீற்றத்திற்கு பலியாகி போன ஆண் பாம்பு தான் இந்த ஜென்மத்துல உன் அண்ணனா பிறந்திருக்கு. அந்த பெண் பாம்பு அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விருப்பப்பட்டவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த 100 வருஷங்களா அந்த பெண் பாம்பு இன்னும் உயிரோடு இருக்கு. 100 வருஷங்களா ஏக தவத்தோட வாழ்ந்த சர்பத்துக்கு தெய்வ சக்தி கிடைக்கும். அந்த வகையில தெய்வாம்சம் பெற்று நாகக்கண்ணியா மாறி தான் விரும்பினவனை சந்திக்கிறதுக்காக
உங்க அண்ணன் விரும்பின நாகம்மாவா மாறி அவனை வசீகரிச்சு சந்திக்கவும் தொடங்கிடுச்சு. இது என்ன விபரீதம் சுவாமி? இதெல்லாம் சாத்தியம் ஆகுங்களா? அது தர்ம விரோதம் கூட. உன் அண்ணன் அந்த மாய நாகம்மாவோடு சரீர சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் அடுத்த நிமிடமே மரணம் சம்பவிக்கும். சுவாமி! ஆமாம் அம்மா, தேவதைக்கும் மாங்கனுக்கும் சேர்க்கை நிகழ்ந்தால் அது எந்த அளவு நாசத்தை உருவாக்கும் என்று சொல்ல முடியாது. சுவாமி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என் உயிருக்கு உயிரான என் அண்ணனை காப்பாத்தி இந்த விஷ வளையத்தில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்க. அது கேவலம் மானிட சக்தியால் மட்டும் ஆகாதம்மா, நிச்சயம் தெய்வ சக்தியும் வேண்டும். இந்த காலத்துல தெய்வ சக்தியை பெறுறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா சுவாமி? ஏன் சாத்தியமாகாதம்மா? எவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் மனத்தையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி அந்த கடவுளை தரிசிக்கவில்லையா? இதற்கு பரிகாரம் அது ஒன்றுதான் அம்மா. சுவாமி, அப்படின்னா இனி என் அண்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியாதா? என் அண்ணன் எனக்கு கிடைக்க மாட்டாரா? சுவாமி, நீங்க சொல்ற மாதிரி தெய்வ தரிசனம் அடையறதுக்கு நிச்சயங்கால முடியாது. நீங்களே ஏதாவது உபாயம் சொல்லி என் அண்ணனை காப்பாத்துக்க. இல்லடா, நான் இங்கே உங்க பாதத்திலேயே நிச்சயமா என் உயிரை விட்டுடுவேன். மகளே, உன் சகோதரன் மீது உனக்குள்ள அபிமானத்தையும் பாசத்தையும் பார்க்கும் போது எனக்கே வேதனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். என்ன சுவாமி அது, சொல்லுங்க. என்னிடம் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு மகிழி இருக்கிறது. அந்த மாயா நாகம்மா முன்னே இந்த மகிமை வாய்ந்த மகிழியை மூச்சை பிடித்துக் கொண்டு நிறுத்தாமல் ஊத முடிந்தான். அவளுக்கு இருக்கும் தெய்வ சக்தி எல்லாம் மறைந்து போய் சாதாரண பாம்பாக மாறிவிடுவாள். மீண்டும் 100 வருடம் பூர்த்தியாகும் வரையில் அந்த பாம்புக்கு தெய்வ சக்தி கிடைக்காது. அப்படின்னா தயவு செஞ்சு அதை எனக்கு கொடுத்து உதவுங்க சுவாமி. உங்க உதவியை நான் எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன். சுவாமி, வரும் சாமி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன சுவாமி அது? இந்த மகிழியை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆமாம் அம்மா, இது 10 தலைமுறையாக எங்கள் வம்ச பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இதனை ஒரு மகா சித்தர் எங்கள் வம்சத்தினருக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஆனால் இதுவரை எங்கள் வம்சத்தினர் யாரும் இதனை உபயோகிக்கவில்லை. அதற்கு அவசியமும் வரவில்லை. இன்றைக்கு பௌர்ணமி. சந்திரோதயத்திற்கு முன்னே நீங்கள் வீடு சென்று உன் அண்ணனை வீட்டிலே தங்கவை. அந்த மாய நாகம்மா உன் அண்ணனை தேடி வருவாள். சமயம் பார்த்து இந்த மகிமை வாய்ந்த மகிழியை உபயோகியுங்கள். நேரமாகிறது. சந்திரோதயத்துக்கு முன்னே நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். சீக்கிரமாக செல்லுங்கள். டிரைவர், என்னாச்சு? என்னன்னு பாத்துறேன் சார். சரி சரி, பாரு. மேனேஜர் சார், டைம் ஆயிட்டு இருக்கு. இருட்டு வேற போகுது. இப்ப என்ன பண்றது? ஆமாமா டிரைவர், சீக்கிரம் ஆகட்டும், டைம் ஆகுது. போன தடவை ஏமாந்த மாதிரி இப்பவும் ஏமாறுவே நினைக்காத. கமான் சொல்லு, உண்மையை சொல்லு. நிஜமான் நீ யாரு? உன்னோட வேஷம் என்கிட்ட பழிக்காது. நான் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்ல? கொஞ்ச நேரம் என் கண்ணையே பாரு. போற மாதிரி இருக்கு. இது ஆரம்பம் மட்டும்தான். என் கூட வா.
இந்த சொர்க்கத்துக்கு உன கூட்டிட்டு போறேன். ஓ காட், ரொம்ப நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. டிரைவர் சரியாயிடுச்சா? ரெடி சார், நீங்க போய் உட்காருங்க. அப்புறம் சீக்கிரம் வண்டி எடுங்க.
சக்தி ஸ்ரீ சக்தி ஜெய சக்தி சிவ சக்தி வர சக்தி குண சக்தி வா கவலைப்படாத
Thank you.